ஹாய் வணக்கம், நான் உங்கள் ஜெயந்தாரா. ஸோ இன்னைக்கும் சில விஷயங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ ஒரு பர்சன் என்கிட்ட அடிக்கடி கேட்டாங்க, மேடம் உங்கள் மேரேஜ் எப்படி ஆச்சு சொல்லிட்டு. நான் அதான் வீடியோ அவங்களுக்கு அனுப்பியிருக்கேன். அவங்களுக்கு இதே தான் அடிக்கடி கேட்குறாங்க, மேடம் நீங்களும் கலெக்டர் ஆஃபீஸ் போனீங்களா? நான் சொன்னேன் எல்லா லவ் மேரேஜ்லையும் இது தான் நடக்கும். ஒரு கல்யாணம் பண்ணிட்டோன்னா போலீஸ் ஸ்டேஷனில் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுப்போம், இந்த மாதிரி நம்ம பேரண்ட்ஸ் வந்து அகெயின்ஸ்டாக இருக்காங்க, அதே தான் நாங்களும் செஞ்சோம். ஸோ அப்போல்லாம் வந்து அவங்க தான் எல்லாமே சொல்லிவிட்டு விட்டுட்டு நம்ம வரோம். பட் அது முட்டாள்தானே இப்போ நமக்கு தெரியுது. ஸோ நிறைய பேருக்கு நான் இப்போ அட்வைஸ் பண்ணுறேன், அப்பா அம்மா பார்த்து நீங்கள் கல்யாணம் பண்ணுங்கள், இல்லை அவங்கள பெர்மிஷன் எடுத்து நீங்கள் கல்யாணம் பண்ணுங்கள், இப்படி பண்ணாதீங்கல்ல நான் ஒரு இருக்கேல்ல இந்த மாதிரி ஆகும். ஸோ இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்பல, ஐலி ஒரு படம் வந்திருக்கு. ஸோ அதில் ஒரு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாரோட கேர்ள்ஸோட லைஃப்பில் அது வந்து லிங்க் இருக்கும். என் லைஃப்பில் இருந்துச்சு. காரணம் என்னென்னா, நானும் இதே மாதிரி ஏஜ் அட்டன் ஆகும்போது மறைச்சு யாருக்கும் சொல்லாமல் ஒரு மாதம் கழித்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அதே மாதிரி என்னை மண்டபமில் உட்கார வைக்கிறேன், நான் உட்காரல, எனக்கு அசிங்கமாக தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி எங்கள் அக்கா உட்காந்துருந்தாங்க, நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க இந்த மாதிரி உனக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது அவளை உட்காருவா சொல்லிட்டு, எனக்கு அது பிடிக்கல. அதே மாதிரி என்னோடய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஃபுல்லாக மாற்றினாங்க, எனக்கு இரிட்டேட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி என்னோடய அத்தை பையனுக்கும் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு பேஜ் நடந்துச்சு. அதே மாதிரி நான் ஸ்கூல் ஸ்டாப் பண்ணாங்க, நான் போராடி சாப்பிடாமல் இருந்து எங்கள் அப்பா சரி நீ போ சொல்லிட்டு நைன்த்து நான் போகாமல் டென்த்து வந்து 2 மந்த்ஸில் நான் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக பாஸ் பண்ணிட்டேன். ஏன்னா படிப்பில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. அதுக்கப்புறம் எல்லாம் சொன்னாங்க இந்த மாதிரி அவள் வேறு கல்யாணம் பண்ணிடுவோம் எப்படி, அதே மாதிரி நடந்துச்சு. பட் ஏன்னா காஸ்ட் டிஃப்ரெண்ட் பார்க்காம, ஏஜ் டிஃப்ரென்ஸ் பார்க்காம ஒரு இது தான் நான் கல்யாணம் பண்ணேன், லவ் மேரேஜ். ஏன்னா இது பண்ணக்கூடாது சொன்னால் அதுதான் பண்ணுற மாதிரி பொண்ணு அப்போ இருந்தேன். பட் இப்போ நான் ஃபீல் பண்ணுறாரு தான் முட்டாள்தானோ. ஏன்னா அப்பா அம்மா கண்டிப்பாக நமக்கு தேவை. ஏன்னா அவங்கள எவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்து அவங்கள தூக்கி வீசிட்டு போகிறோம். ஸோ நான் ஒரு அடியாரம், நிறைய பெண்கள் இப்படி புலம்பிட்டு தான் இருக்காங்க. நான் ஸ்ட்ரேட் ஃபார்வர்டாக சோஷியல் மீடியாவில் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து என் ஹஸ்பண்ட் ப்ராப்ளம் இல்லை, இன்னொருத்தி உள்ளே வந்ததான் ப்ராப்ளம். ஸோ அவளுக்கு அவள் என்னோட ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். பட் அது முட்டாள்தானோ, என்னோடய குங்குமம் என்னோடய தாலி எல்லாமே அவள் இருக்கணும் ஆசைப்பட்றான். அதே மாதிரி என் தாலி பிச்சு போட்டால், என் ஹஸ்பண்ட் ஆசை கண்ணாடி வாங்கி போட்டது பிச்சு போட்டால், என்னோடய மெட்டி ஃபுல்லாக அது நொறுக்கி போட்டா, அப்போ நான் இது போட்ட கொண்டு வந்தது போட்டது, ஒரு ஒரு விஷயம். ஸோ அதான் சொல்கிறேன், என் ஹஸ்பண்ட் என்ன ஆசைப்பட்டோ அதை உடச்சிட்டா, வாழ்க்கையே உடச்சிட்டா. இது ஏன் சொல்கிறேன், ஐடி ஒரு படம் இருக்குது, கண்டிப்பாக அது பாருங்கள். எல்லா கேர்ள்ஸோட லைஃப்பில் இது நடக்குது. பட் உண்மையான கேர்ள்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான விமென்ஸ் தான், எல்லாம் ஸ்ட்ராங்கான. காரணம் வந்து சின்ன பிள்ளை நிறைய கஷ்டம் பார்த்துட்டாங்க, இப்போ என்ன கஷ்டம் வந்து ஃபேஸ் பண்ணுறக்க ரெடியாக இருக்காங்க. ஸோ இன்றைக்கி இதுதான் நான் பேசுகிறேன் இங்கே வர. ஸோ உண்மைதான் சொல்கிறேன், நியாயம் எப்போவுமே ஜெயிக்கும். ஸோ போராடுங்க. பெண்களுக்கு என்னென்ன சந்தோஷம் கிடைக்கணும் அதுக்கு நம்ம தான் வந்து முயற்சி எடுக்கணும், யாரும் வரப்போகிறது கிடையாது. ஸோ இதோட நான் கிளம்புறேன், பாய். உங்கள் ஜெயந்தா.